Hello everyone, welcoming you all to Arialam Accounts. இன்னைக்கு நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸோட இன்னும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் டவுட்ஸ் இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், ஸோ பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களோட டவுட்ஸ் நான் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஃபைவ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ வாங்க, ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போய் பார்ப்போமா. இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். கேபிட்டல்னால் என்ன, நம்மளுக்கு ஒரு லயபிலிட்டி, கரெக்டுங்களா? ஒரு கம்பெனி ஏபிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து நான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் கம்பெனியும் நானும் வேறு வேறு, கரெக்டுங்களா? பிஸ்னஸ் என்டிட்டி படி கம்பெனியும் நானும் வேறு வேறு. ஸோ அப்போ என்றைக்காக இருந்தாலும் அந்த 2 lakh வந்து கம்பெனி எனக்கு தர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 lakh வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நான் போட்டு வச்சுருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனி எனக்கு தரா மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பெனி வேறு, நான் ஓனரான நானே வேறு தான். ஸோ அப்போது அதோடய இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கம்பெனி எனக்கு தரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ எனக்கு என்ன, கம்பெனியை பொறுத்த வரையும் அது என்ன, நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் எதுக்காக போடணும், யாருக்காக போடுறோன்னா கம்பெனிக்காக போகிறோம். கம்பெனி என்னென்ன இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கு, கம்பெனிக்கு என்ன இன்கம் வந்திருக்கு, கம்பெனிக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, கம்பெனிக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, கம்பெனிக்கு எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது கம்பெனிக்கான என்ன வந்து லயபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் என்னவாக இருக்கும், கம்பெனிக்கு லயபிலிட்டிஸாக தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் ஒரு லயபிலிட்டி, கேபிட்டலுக்கு வர அது கேபிட்டல் கூட சேர்ற அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்து எப்படினாலும் ஓனருக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ அதுவும் நம்மளுக்கு கம்பெனியை பொறுத்தவரையும் அதுவும் லயபிலிட்டிஸாக தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம அதை பேலன்ஸ் ஷீட் சைடில் லயபிலிட்டிஸில் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன, கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றாங்க. எப்படி எக்ஸ்பென்சஸ்னால் கம்பெனிக்கிட்டேருந்து வெளியே போகுது, கரெக்டுங்களா? இந்த காசு வந்து கம்பெனிக்கிட்டேருந்து வெளியே போகுதுன்னு போது அப்போ அது டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போடுவோமா எக்ஸ்பென்சஸ்லாம்? அப்போ எங்கே போடுவோன்னு பாருங்கள், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆன் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், கரெக்டுங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில், அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இது எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால அதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்னென்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பேலன்ஸ் ஷீட்லேயும் அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், டெபிட் சைடும் லயபிலிட்டி சைடும் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இதோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து எப்படி பிஎன்எல்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் இது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 31st March 2004 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே பிஎன்எல்ல அது ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், கேபிட்டலோட நம்ம இதை ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, நம்ம ஓனருக்கு தருது. ஸோ அதனால் அதை நம்ம எக்ஸ்பென்சஸாகவும் போடுறோம். அதுக்கப்புறமா அது வந்து நம்மளுக்கு லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, கரெக்டாக? ஸோ அப்போ அதனால் நம்ம அதை லயபிலிட்டி சைடும் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ லயபிலிட்டி சைடு கேபிட்டல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம இந்த என்ட்ரியை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இப்படி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட ஐடி நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் தான் நம்மளோட செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னால் என்னென்னு பாருங்கள், அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்க போது. ட்ராயிங்ஸ்னால் என்ன, கம்பெனிக்குள்ளேருந்து நான் ஒரு 2 lakhs அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ நான் வந்து ஒரு 50,000 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், கம்பெனியோட கேபிட்டல்லேருந்து ஒரு 50,000 நான் எடுத்துட்டேன் அப்படின்னும் போது அது எனக்கு ட்ராயிங்ஸ். அப்போது நான் என்னைக்காக இருந்தாலும் அந்த 50,000 நான் உள்ளே போடணும். ஸோ அப்போ நான் வச்சுருக்கல அந்த 50,000 அது நான் வந்து கம்பெனிக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுற வரையும் எனக்கிட்ட வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க,
ஓகேங்களா. அந்த 50,000 நான் வாங்கிட்டு போயிட்டேன். அந்த 50,000 நான் திரும்பி கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஐ மீன் ரிட்டர்ன் பண்ணுற வரையும் எனக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை வந்து நான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது வந்து அப்படி ஆப்போசிட்டாக இருக்க போகுது. கம்பெனிக்கு அது என்னவா இருக்கும்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்கம்மாக தான் இருக்கும், ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஒரு 50,000, அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு 5,000 வாங்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ 5,000 வாங்குறோமோ அப்போ அந்த 5,000 கம்பெனிக்கு அது இன்கம்மாக இருக்கும். ஸோ அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் போடுவோமா. ஸோ அப்போ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸுன்றனால இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து இன்கம் கரெக்டுங்களா, கம்பெனியை பொறுத்த வரையும். ஸோ அப்போ அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அது எங்கே வரும் அப்படின்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் லெஸ் ட்ராயிங்ஸ் பண்ணுவோம் கரெக்டுங்களா, கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம், நெட் லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் ஆட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நான் பிஎன்எல் போடும்போது, ஐ மீன் பேலன்ஸ் ஷீட் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போது அது தெரிஞ்சிச்சா, ஸோ இப்போது அதோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பிஎன்எல் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் இயர் என்ட்ரி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நம்மளுக்கு இன்கம்ன்றனால அதை நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பாருங்கள், கேபிட்டலோட ட்ராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் கரெக்டுங்க. கேபிட்டல் இப்போ ஒரு 2 lakh இருக்குது, அந்த 2 lakh-லேருந்து நான் ஒரு 50,000 ட்ராயிங் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்த போது அதை நான் மைனஸ் பண்ணி ஆகணும். ஸோ மைனஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ட்ராயிங்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிவிட்டோம், நம்ம மைனஸ் பண்ணலாம். இல்லைனா ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணுவோமா, அதே போல் தனியாக இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம் வித் இட், ஓகேங்களா. ஸோ அப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சே போடலாம். இங்கே இருக்க வேல்யூஸ் நம்ம பார்க்க வேணாம். ஸோ 2 lakhs இருக்குது கேபிட்டல், அந்த 2 lakhs-லேருந்து நான் ஒரு 50,000 நான் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறேன், நான் ஒரு வருஷமாக அதை பே பண்ணலன்னு போது அந்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு மாதமோ எத்தனை மாதமோ அது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அப்போ அதை நான் போட்டு கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போது 50,000 ஒரு 5,000 நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது 50,000 ஒரு 5,000, அப்போ 55,000 டோட்டலாக நான் 2 lakh-லேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இல்லை 2 lakh-லேருந்து 50,000 மைனஸ் பண்ணி காட்டி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சொல்லிட்டு 5,000 மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட், நம்ம கான்செப்ட் புரிஞ்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இப்படி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இதுவரையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தான் போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னா என்னன்னு பாருங்கள். லோன்னா என்ன, நம்ம வந்து இப்போ கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கம்பெனி வந்து ஒருத்தர்கிட்ட லோன் வாங்கியிருக்கிறதா இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒருத்தர்கிட்ட கம்பெனி லோன் வாங்கியிருக்குன்னும் போது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க கரெக்டுங்களா. ஸோ அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னும் போது அப்போ அது நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸ்பென்சஸ் தான் ஆகும், ஏன்னா நம்ம அதை கொடுத்தாகணும். அதே போல் லோன் வந்து பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு லயபிலிட்டிஸ், அப்போ இன்ட்ரெஸ்ட்டில் வர அந்த லோனில் வர இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு லயபிலிட்டிஸாக தான் இருக்கும். ஸோ அப்போது அது என்னென்ன எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எல், ஐ மீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ பிஎன்எல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கரெக்டுங்களா. ஸோ அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் படி நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து நம்ம டெபிட் பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸ் கரெக்டுங்களா. ஸோ அப்போ தான் நம்ம டெபிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்டில் எங்கள் லைபிலிட்டி சைட் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது நான் கிளியராக காட்டுறேன். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை போடுற மாதிரி இருக்கும். அப்போது இதோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி இது தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை பிஎன்எல்லையும் பேலன்ஸ் ஷீட்லேயும் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை பிஎன்எல்ல பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆல்ரெடி இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா டோட்டலாக நான் ஒரு 4 lakh இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, சாரி 4 lakh நான் லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 lakh-ல நான் 40,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா சொல்கிறேன் இதை பார்க்க வேணாம் ஓகேங்களா. 4 lakh இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கேன், 40,000 எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 40,000 இன்ட்ரெஸ்ட்டில் நான் 30,000 வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், இப்போ இன்னுமே இருக்குது ஒரு 10,000 கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த 10,000 நான் பே பண்ணணும். ஸோ அப்போ அதுதான் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரெக்டுங்களா. நம்ம பண்ண வேண்டிய இன்கமோ பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போது ஆல்ரெடி வாங்கின ஒரு லோன்னு
ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க லோனை நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 40,000 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதை பிஎன்எல்ல இப்படி தான் நம்ம போட்டுற போகிறோம். ஸோ இப்போது இதுவே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆல்ரெடி ஆல்ரெடி பே பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இல்லை அப்படின்னா, நம்ம டைரெக்டாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும், ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் சைடில் பேங்க் லோனில் நம்ம இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு லயபிலிட்டி. இப்போ இவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம், ஸோ அது கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம சேர்த்து தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? சேர்த்து தான் நம்ம அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது நம்மளுக்கு லயபிலிட்டியாக இருக்குது. ஸோ அப்போ பேங்க் லோனில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 4 lakh இருக்குது. அதில் 10% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 10% 4 lakh 10% எவ்வளோ? 40,000 தான், கரெக்டுங்களா? இந்த 4 lakh எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம வந்து லயபிலிட்டி சைடில் ஆட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னும் போது அதை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதுவும் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோனா 26,000 தான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம். ஏன் இந்த 14,000 போடலன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம பே பண்ணிட்டோம். பே பண்ணது ஏன் லயபிலிட்டி சைடில் போடணும், புரியுதுங்களா? லயபிலிட்டி சைடில் என்ன போடுவோம், பே பண்ண வேண்டியது தான் நம்ம லயபிலிட்டி சைடில் போடுவோம். ஸோ அதனால தான் அந்த 14,000 போடல, 14,000 பே பண்ணிட்டாங்க. ஸோ அது எக்ஸ்பென்சஸாக காட்டுறாங்க. 26,000 இன்னும் பே பண்ணணும், ஸோ அதனால் அதை நம்ம ஆட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை வந்து நம்ம இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ரெக்கார்டிங் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பாருங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு அசெட், கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஏபிசி லிமிடெட் வச்சுருக்கேன். இந்த ஏபிசி லிமிடெட் வந்து வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஷேரை வாங்குறாங்கன்னும் போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது நம்மளுக்கு அசெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அசெட்டில் வர இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு இன்கமாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை நம்ம பிஎன்எல் சைடில் என்ன பண்ண போகிறோம், கிரெடிட் பண்ண போகிறோம். ஏன் கிரெடிட்னா, கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின் அப்படின்றனால நம்ம அதை கிரெடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அது நம்மளுக்கு அசெட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கி பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இதோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாருங்கள், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதோட பிஎன்எல்ல எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது கூட அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்டை இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி போடுறாங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நம்ம சம்பாதிச்ச இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு இன்னும் வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை நம்ம ஆட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அப்படி எதுவும் ஆல்ரெடி வாங்கின இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம அப்படியே டேரெக்டாக இவ்வளோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம பிஎன்எல்ல இன்கமாக காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதை பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம், இன்னும் வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரியாக இருக்குது. ஸோ இப்படி தான் அவங்க என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டிப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அசெட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன், இப்போ ஒரு மிஷினரியை நான் வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இன்றைக்கி வாங்குகிறேன், அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் அதை யூஸ் பண்ணுறேன்னும் போது இன்றைக்கி வாங்கின அளவுக்கே அந்த மிஷினரி எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுமா அப்படின்றேன். சரி, ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேணாம், இன்றைக்கி வாங்குகிறேன், நான் ஒரு 2 இயர்ஸ் கழித்து அதே மிஷின் வேலை செய்யுது அப்படின்னும் போது அந்த மிஷின் நான் வாங்கின புதுசில் வச்சிருந்த மாதிரியே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் நோ, கரெக்டுங்களா? அதோட எஃபிஷியன்சி லெவல் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு ரிப்பேரோ நான் ஏதோ ஒன்று பார்த்துருப்பேன். ஸோ அப்போ அது வந்து அந்த அளவுக்கே அது வேலை செய்யாது. ஸோ அப்போ அதுதான் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அதோடய வேல்யூ, ஒரு அசெட் இருக்குன்னா அந்த அசெட்டோட வேல்யூ வந்து கம்மியாகுது, அசெட் யூஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூ கம்மியாகுது, இதை நம்ம டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அப்போ இந்த கம்மியாகுதுன்னும் போது அது நம்மளுக்கு என்னது, லாஸு, ஒரு எக்ஸ்பென்சஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை டெபிட் சைட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அதை டெபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அதை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அசெட்டில் இருந்து அதை கம்மி பண்ணுது, கரெக்டுங்களா? அசெட் கம்மியாகுது. ஸோ அசெட்லேருந்து எவ்வளோ டிப்ரிஷியேஷனோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டிப்ரிஷியேஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போது அதோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதை பிஎன்எல்ல பாருங்கள், பிஎன்எல்ல நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸ்பென்சஸ்ன்றனால, ஸோ அப்போ அதை நம்ம
இவங்க வந்து ஃபர்னிச்சருக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்போது ஃபர்னிச்சர் ஒரு 60,000 இருக்குது, அதில் நம்ம 10% டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ண எவ்வளோ வரும், 6,000 வரும். ஸோ அப்போ அந்த 6,000 தான் நம்மளுக்கு டிப்ரிஷியேஷன்ன்றனால அந்த 6,000 பிஎன்எல்ல நம்ம எக்ஸ்பென்சஸாக லாஸாகவும் காட்டி போடுறோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அது என்னவா போடுறோம்னா, பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அசெட் ஒரு 60,000 இருக்குது, அதுலேருந்து டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இந்த 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனல் ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட், ஆல் த பெஸ்ட், கீப் கோயிங். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.